Travel with Tora Family. Hi friends, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? சோலையா டேம் தான். அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னடா இதுக்கு முன்னாடியே சோலையா டேம் பத்தி பார்த்துட்டோ, இப்போயும் மறுபடியும் பார்க்க போறோம்னு யோசிக்காதீங்க. இப்போ நம்ம சோலையா டேம் ஒரு டிஃபரெண்டான வியூல இருந்து பார்க்க போறோம். அப்படி என்னடா வித்தியாசமான வியூல பார்க்க போறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லாரும் சோலையா டேமோட ஃப்ரண்ட் வியூ தான் பார்த்துருப்பாங்க. மோஸ்ட்லி யாரும் சோலையா டேமோட பேக் வியூவை பார்த்துருக்க மாட்டாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்தில் இருக்கிற காவடி பாலத்தில் இருந்து பார்க்க ரொம்ப அழகாகவும் கம்பீரமாகவும் தெரியும் இந்த அணை. ஆனால் தண்ணி கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அணையோட பேக் வியூ பார்த்தீங்கன்னா சோலையா டேம்லேயே இருக்காது. இதோட பேக் வியூ பார்க்கணுன்னா குரங்குமுடி எஸ்டேட்டுக்கு போகணும். அது வால்பாறையிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சோலையா டேம் வால்பாறையிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அணையோட நீளம் பார்த்தீங்கன்னா 6-7 கிலோமீட்டர் ஆகும். அணையோட மொத்த கொள்ளளவு 150.20 மில்லியன் கனமீட்டர் ஆகும். இதோட நீர்ப்பிடிப்பு அளவு பார்த்தீங்கன்னா 72 சதுர கிலோமீட்டர் ஆகும். குரங்குமுடியிலேருந்து 0.5 கிலோமீட்டர் வாக் பண்ணால் நம்ம சோலையா டேமோட பேக் வாட்டர் வியூவை பார்க்கலாம். ஆனால் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறது குரங்குமுடியிலேருந்து 6 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்லேருந்து ஷூட் பண்ணது. இங்கே யாரும் வர முடியாது. இங்கே வர்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. அப்படியே உள்ளே வரணும்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். நாங்களும் பர்மிஷன் வாங்கி தான் இங்கே வீடியோ ஷூட் பண்ணோம் உங்களுக்கு காட்டுறதுக்காக. அதையும் தாண்டி இங்கிருந்து இதை பார்க்கணும் அப்படின்னா இங்கே உள்ள நிறைய ப்ரைவேட் காட்டேஜஸ் இருக்குது. அதில் ஸ்டே பண்ணால் பார்க்கலாம். அவங்களே உங்களுக்கு இதை ஃப்ரீயாக சுற்றியும் காட்டுவாங்க. நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காக உள்ளே 5 கிலோமீட்டர் வாக் பண்ணி போய் நிறைய இடங்களை ஷூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சோலையா டேமில் பார்க்காத பேக் வியூவை இங்கே பார்க்கலாம். சோலையா டேம் எபிசோடில் சேடில் டேம்ங்கிற இடத்த நம்ம காமிச்சிருப்போம். அதுவும் அணைக்கட்டும் இங்கிருந்து பார்க்க ரொம்ப தூரத்தில் சின்னதாக தெரியும். இது சோலையா டேமோட ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்குறத விட இந்த பேக் வியூவிலேருந்து பார்க்குறது சோலையா டேமுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இங்கே உள்ளே வரணுன்னா நார்மல் கார்லெலாம் வர முடியாது. ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கே ஜீப் மாதிரி வண்டிகள் மட்டும்தான் வர முடியும். ஆனால் நாங்கள் வீடியோஸ் எடுக்கணுங்கிறதுக்காக 5 கிலோமீட்டர் நடந்தே தான் இங்கே வந்தோம். பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது இந்த இடம். நீங்கள் அப்படியே வரணுன்னா காட்டேஜ் புக் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து அவங்க ஜீப்பில் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணணும். இங்கே போகிற வழியெல்லாம் காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட், அப்புறம் காடு, இதை சுற்றி தான் போகும் இந்த இடம். இங்கே வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ட்ராவல் வித் டோரா ஃபேமிலியோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.